திமுக அது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். அவங்க நிறைய தொழில் செய்கிறாங்க, என்ன சாராயம் காய்க்கிறது செய்கிறாங்க, திரைப்படம் தயாரிக்கிறது செய்கிறாங்க, கேபிள் டிவி நடத்துகிறது செய்கிறாங்க, ஏரோப்ளைன் கம்பெனி பண்ணுறாங்க, மின்சாரம் தயாரிக்கிற தொழிலையும் செய்கிறாங்க. அதனால் அந்த அவங்க மின்சாரம் தயாரிக்கிற அந்த அவங்களுடைய ஆலையிலிருந்து மின்சாரத்தை வாங்க வேண்டியது, வாங்கி அது வாங்கணும், வாங்குகிறாங்களோ இல்லையோ, ஒரு 50 லட்சம் யூனிட்டு வாங்கியிருக்கு, ஒரு யூனிட்டுக்கு 19 ரூபா 50 பைசா அப்படின்ட்டு ஒரு கணக்கு. வணக்கம், ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இனிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு கசப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல, விஷத்தை கொடுக்குறாங்க திமுக அரசாங்கம். அது என்ன இனிப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க? இப்போது நீங்கள் இந்த மின்சார வாரியத்தை எடுத்துக்கிடுங்களாம். மின்சார வாரியத்தில் 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் ரீடிங், அதாவது ஒரு 100 மீட்ரு வரைக்கும் ஒரு கணக்கு, அதுக்கு மேல் 100 யூனிட் வரைக்கும் ஒரு கணக்கு, அதுக்கு மேலே ஒரு கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. 50ல் ஒரு கணக்கு ஒரு ரேட்டு, 100 தாண்டுனா, 300 தாண்டுனா, 500 தாண்டுனா அப்படின்ட்டு அதிகமாக பயன்படுத்த விலை ஏறும், கூடும். இப்போ நம்ம ஒரு மளிகை கடையில் போய் நிறைய வாங்கினோம்னா விலை குறையும், மொத்தமாக வாங்கினா மொத்த விலைக்கு போட்டு கொடுப்பான். ஆனால் மின்சார வாரியத்தில் அப்படி கிடையாது, அதிகமாக பயன்படுத்த அந்த யூனிட்டுக்கு விலை கூடுதலாக தான் வசூல் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்துகிறோம், ஒரு மாதத்தில் ஒரு அளவில் அது இருக்கும், ஒரு 200 யூனிட்னு இருக்குன்னு வைங்களாம், அது 2 மாதம் ஆகும்போது 400 யூனிட்டாக ஆகிடும். அப்போது நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இந்த 200 யூனிட்டுக்கு ஒரு ரேட்டு, 250 ஆனால் ஒரு ரேட்டு, அது கூடிக்கிட்டே போகும். 300 ஆனால் ஒரு யூனிட்டுக்கு ரேட்டு கூடிக்கிட்டே போகும், 400 ஆனால் ஒரு யூனிட்டுக்கு ரேட்டு கூடிடும், அப்படி அப்படி கணக்கு. அதனால் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிச்சுன்னா, ஏற்கனவே தமிழகத்தில் 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த கணக்கெடுப்பு நடக்குது, அதனால் அந்த யூனிட் எண்ணிக்கை கூடிடுது, அதனால் ரேட்டு கூட்டிடுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுப்போம், மாதந்தோறும் ரீடிங் எடுப்போம், அதனால் உங்களுக்கு அந்த யூனிட் அளவு குறைஞ்சிரும், உங்களுக்கு ரேட்டு குறைஞ்சிரும் அப்படின்னுக்கிட்டு இனிப்பாக சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த 1 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கிறது பண்ணவே இல்லை. பண்ணாதது மட்டுமில்லை, அந்த யூனிட்டுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு இருக்கு பாருங்க, 28 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அப்படின்னு கூட்டிடுறாங்க. அதுக்கு ஒரு கணக்கிலேயே சொல்ல முடியாது, ஏற்கனவே எங்களுக்கு 750 இப்போ 2500 வந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க. அது இந்த கரண்ட் சாக்கடிக்கிற மாதிரி, அது எந்த கணக்குக்குள்ளுமே வரல, இஷ்டத்துக்கு வாடுறாங்க, அப்படியே வர்றாங்க. அவர் அனில் பாலாஜி, செந்தில் பாலாஜி அமைச்சர், அதான் அவர் அணில் விட்டார்ல, அது அந்த அணில் விட்ட கதை. அது என்னன்னா, இந்த மின்சார வாரியத்தில் ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன சட்டம்னா, இப்போ கரண்ட் இல்லை, ரொம்ப பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா, வெளியில் கரண்ட்டு தயாரிக்கிறவங்கள்ட்ட இருந்து என்ன விலை கொடுத்தாவது கரண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது. இப்போது சாதாரணமாக யூனிட்டுக்கு 4 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா, கரண்ட்டு இல்லை, மின் தட்டுப்பாடு இருந்ததுன்னா 20 ரூபா 25 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம், அப்படி ஒரு சட்டம் இருக்குது. இப்போது கரண்ட்டு இல்லைங்கிறதுக்கு எந்த காரணமே கிடையாது, பிஜேபி மத்தியில் இருக்கிறதுனால 60% மின்சாரம் மத்திய தொகுப்புலேருந்து தான் வருது, எல்லாம் சரியாக வந்துட்டுருக்கு, நிலக்கரி சரியாக வந்துட்டுருக்கு, எல்லாம் கரண்ட்டு இல்லைங்கிறதுக்கு காரணமே இல்லை. திமுக அது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். அவங்க நிறைய தொழில் செய்கிறாங்க, என்ன சாராயம் காய்க்கிறது செய்கிறாங்க, திரைப்படம் தயாரிக்கிறது செய்கிறாங்க, கேபிள் டிவி நடத்துகிறது செய்கிறாங்க, ஏரோப்ளைன் கம்பெனி பண்ணுறாங்க, மின்சாரம் தயாரிக்கிற தொழிலையும் செய்கிறாங்க. அதனால் அந்த அவங்க மின்சாரம் தயாரிக்கிற அந்த அவங்களுடைய ஆலையிலிருந்து மின்சாரத்தை வாங்க வேண்டியது, வாங்கி அது வாங்கணும், வாங்குகிறாங்களோ இல்லையோ, ஒரு 50 லட்சம் யூனிட்டு வாங்கியிருக்கு, ஒரு யூனிட்டுக்கு 19 ரூபா 50 பைசா அப்படின்ட்டு ஒரு கணக்கு.
இங்கே தேவை இருந்தால் தான், கரண்ட்டு கட்டு இருந்தால் தான், மின்சார தட்டுப்பாடு இருந்தால் தான் வாங்க முடியும். தட்டுப்பாடு தான் இல்லையே. அப்போ நம்ம தான் தொழில் செய்கிறோமே மின்சாரம் தயாரிக்கிற தொழில், அது படுத்து போயிடுது, அது எப்படி அதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் மின்சார தட்டுப்பாடை அவங்களையே உண்டு பண்ணுறாங்க. எப்படி? சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது, ஆன் பண்ண வேண்டியது, ஆஃப் பண்ண வேண்டியது, ஆன் பண்ண வேண்டியது, ஏன்பா சும்மா சும்மா ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் அவர் அமைச்சர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லைங்க, அணில் ஓடிடுச்சுங்க, அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. அணில் ஓடி ஒன்றும் மின்சாரம் ஆஃப் ஆகாது அப்படி ஒரு அவர் சமாளிக்கிறதுக்கு அப்படி சொன்னார். ஆனால் மின் தட்டுப்பாடு இவர்களாகவே உண்டு பண்ணுகிறாங்க. எதுக்குன்னா, இவங்களுடைய ஆலைகளிலிருந்து மின்சாரம் வாங்கியதாக கணக்கு எழுதுறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் தட்டுப்பாடு. எல்லாம் விசிறிய வச்சுக்கிட்டு வீசிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. திமுக ஆட்சி வந்தாலே தூக்கம் போச்சு அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அது ஒரு பக்கம். இந்த மின் கட்டணத்தை இவங்களே கூட்டிக்கிறாங்க இஷ்டத்துக்கு, இது ஒரு பக்கம். ஒரு மாதத்துக்கு ஒருக்க ரீடிங் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க பாருங்க, அதை செய்யலை. மொத்தத்தில் திமுகன்னா இனிப்பு தர்றோம், மாதம் ஒருக்க ரீடிங் பண்ணுவோம், உங்களுக்கு ரேட்டு குறையும்னு சொல்லி அவங்க கசப்பை தரல, பெசத்தை தர்றாங்க. அது மட்டுமா? இப்போது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழில் விளக்கம் கொடுத்தாங்க. அது என்ன விளக்கம் தெரியுமா? இந்த ஜிஎஸ்டிங்கிறது மத்திய அரசு மட்டுமே சம்பந்தப்பட்டது அல்ல, மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இருக்கக்கூடிய கவுன்சில் தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அங்கே இந்த பேக்கெட் அரிசி பரு உணவு வகைகளுக்கு 5% வரி அப்படிங்கிறது வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் விதித்தது. அதில் திமுகவும் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வரியில் பாதி மாநிலத்துக்கு வந்துடுது, பாதி தான் மத்திய அரசுக்கு போகுது. இவங்க இந்த திமுகக்காரங்க மக்களை ஏமாத்துறதுக்காக டிவி வச்சுருக்காங்க, பத்திரிக்கை வச்சுருக்காங்க. இதில் பொய்யை தவிர வேறு எதையுமே சொல்கிறது இல்லை. என்னவோ ஜிஎஸ்டினா மத்திய அரசுக்கு தான் போகிற மாதிரியும் மாநிலத்துக்கு பங்கே இல்லாத மாதிரி, அப்படி கிடையாது, 50-50. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் 32% 35% இந்த மாதிரி தான் மாநில அரசுக்கு அந்த வரியில் பங்கு வரும். இப்போ 50-50. இப்போது 5% வரியை போடலாம் பாலுக்கு தயிருக்கு அப்படின்னா 5 தானே போடணும். ஆனால் இவங்க மெட்ராஸுக்கு வந்து அங்கே ஜிஎஸ்டி கவுன்சிலில் 5% வரியை போடுங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னது யார்? திமுக தான். எல்லோரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுது. திமுகவும் சேர்ந்து தான் 5% அரிசிக்கு. ஆனால் இங்கே வந்து பாலுக்கு தயிருக்கு எவ்வளவு? 20% போடுறாங்க, 15% அதிகமாக போடுறாங்க. அங்கே ஒத்துக்கிட்டது 5, இங்கே வந்து செய்கிறது 20. இதை தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழில் விளக்கமாக சொல்லும்போது ஓடிட்டாங்க எல்லாரும். யாரும் உட்கார்ந்து கேட்கலை. அந்த மாதிரி தமிழில் சொல்கிறாங்க தெளிவாக. இப்படி திமுகனாலே ஏமாற்றுறது, பொய் சொல்கிறது. ஜிஎஸ்டிங்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கூடி முடிவெடுக்கிறது. அப்படி கூடி முடிவு இருக்கிறப்போ அரிசிக்கு வரி போட வேண்டாம், தயிருக்கு வரி போட வேண்டாம்னு திமுக சொல்ல வேண்டியதானே? திமுக சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா போடுற வரியில் பாதி அவங்களுக்கு வருது இல்லை, அதனால தான் சொல்லலை. ஆனால் 5% தான் ஜிஎஸ்டி அனுமதித்தது. அந்த ஜிஎஸ்டி மையக்குழு அனுமதித்தது 5% தான். ஆனால் இங்கே வந்து அவங்க 20%ன்னுட்டு விலையை கூட்டி விற்கிறாங்க. பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, மோர் பாக்கெட்டு, லஸ்ஸி எல்லாம் ஆவின்ல. இப்படி மக்களை வஞ்சிக்கிறது திமுக, மக்களை வறுத்து எடுக்குது திமுக. திமுகனி வந்துட்டாலே, ஆட்சினி வந்துட்டாலே இம்சை தான், தொல்லை தான், கஷ்டம்தான், ஏமாற்று, அதுதான் திமுக. இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். திமுகனாலே அரசியலா ஒன்றும் கிடையாது, சேவையா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, 1% கூட கிடையாது. 100% திமுகவில் இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறது, மக்களை இம்சிப்பது, அதுதான் திமுக என சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.